என்ன இவன் காலையில இருந்து இந்த பாட்டை ரிப்பீட் மோட்லயே கேட்டுக்கிட்டு இருக்கியா? மாத்தாடி, இதுல பரதநாட்டியம் வரையா? டேய் வேடையா, ஏய் வேடையா, ஒரு பாட்டை தனிமையில உட்காந்து இனிமேல கேட்க முடியுதா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் பாட்டு கேக்குறது தப்பு இல்லையா? ஒரே பாட்டை ஓராயிரம் தடவை கேக்குறது தான் தப்பு. கேட்டா என்ன தப்புன்ற? எதுக்கு நீ கேக்குறன்ற? நானும் உன்ன காலில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சரியே இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன விஷயமா வந்திருக்க அத முதல்ல சொல்லு. டா உனக்கும் கலையரசிக்கு ஏதாவது சண்டையாமே? என்ன பாக்குறப்பெல்லாம் மீனாட்சி கிட்ட தாலி வாங்கிட்டு வா, தாலி வாங்கிட்டு வான்னு கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது என்ன தாலியால தக்காளி சாதமா? டப்புன்னு பார்சல் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடம் பொருள் வவால்னு இல்ல. ஏய் அது இடம் பொருள் ஏவல்யா. இந்த திருத்தத்தெல்லாம் நல்லா திருத்து. மீனாட்சிய பாவம் குழந்தை புள்ள, இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா. அவகிட்ட போய் தாலிய குடுன்னு எப்படி நான் கேக்குறது? குழந்தை புள்ள டிஸ்சார்ஜ் ஆயிருக்காளா? As a patient, how can she bear it? என்ன பாய இங்கிலீஷ்ல பேசுறான், தப்பாச்சே. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல வேட்டையா, மீனாட்சி டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படி கேளு. நான் அவளை தான் காலையிலேயே பார்த்து கண்ணால பேசிக்கிட்டோமே. கண்ணால பேசிக்கிட்டீங்களா? என்னையா சொல்ற? அண்ணா, ரெண்டு இதயங்கள் ஒரே வேவலத்தில் இருந்தால் அவர்கள் பேச வார்த்தைகள் தேவையில்லை, மௌனங்களே போதும். தெரியுமா உனக்கு? நானும் மீனாட்சியும் இன்னைக்கு எவ்வளவு அழகா மௌனத்திலே பேசிக்கிட்டோம் தெரியுமா? அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? எல்லாம் ஓகேவா? நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டல் வந்து உன்னை பார்க்கலன்னு எம்எல்ஏ எதுவும் கோமா இருக்கியா? அப்பெல்லாம் ஓஹோ, நீ திடீர்னு நலந்தானா வாசிக்கிறதுக்கு காரணம் இதானா? எப்பப்பாரு என்னை பார்த்ததும் சுட்டு இருக்கும் சூரியனா இருக்கிற மீனாட்சி, இன்னைக்கு அழகான சந்திரனை எப்படி அபிநயிச்சா தெரியுமா? முடிவு பண்ணிட்டேன், இனிமே அவகிட்ட வார்த்தைகளால பேச போறேன். கண்ணாலேயே கம்யூனிகேட் பண்ண போறேன். கிழிஞ்சுது. ஏன் கிழிஞ்சது? யோ அந்த பிள்ளை எதுல பேசினா உனக்குனியா? இந்த பாரு, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா ஏறாத? நீ என்னதான் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறவன் தான் ஏன் ஒட்டு. மீனாட்சி உன் கூட எந்த காலத்திலயும் ஒட்ட மாட்டா. உனக்கு தலையில விதிச்சது கலையரசிதான், கலையரசிதான், கலையரசிதான். அதனால டெம்பரரிய விட்டுட்டு பெர்மனண்ட் எதுவோ அதுல கவனத்தை செலுத்து. இந்த நலந்தானா பாடுறது, கண்ணுல கரண்ட் எடுக்கிறது, மௌனமா டாவ் அடிக்கிறது, இது எல்லாமே கலையரசி கூட பண்ணியா? அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். மீனாட்சிய நம்புன, அப்புறம் அதோ கதி தான் பாத்துக்க. நீ பேசுறதெல்லாம் பழைய மீனாட்சி பத்தி. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவளை பாக்கணுமே, அதுவும் புது ஹேர் ஸ்டைலோடலாம். ஐயோ, என்ன பார்த்து புன்ன கேக்குறானே, புன்ன கேக்குறா. மீனாட்சி ஆளும் மாறிவிட்டால் மனசும் மாறிவிட்டால். ஏய் மனசு மாறிட்டான்னு எப்படியா சொல்ற? அவ இன்னைக்கு இந்த பார்த்த பார்வையை வச்சுதான் சொல்றேன். அந்த பார்வை இஸ் ஆசம், அதில் தெரிந்தது அவள் பாசம், புதிதாய் பூத்தது ஒரு நேசம். நீ சுத்த மோசம், மோசம், மோசம். இந்த பார்வேட்டையா, நீ மீனாட்சி கிட்ட ஷட் அப். யூ ஜஸ்ட் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். ஓகே, எப்ப பாரு நடுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. உன்னை அப்புறமா நான் மீட் பண்றேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏய் ஏய் ஏய், வண்டியா? ஐயய்யா, இவன் சரியில்லை, இவன் சரியே இல்லை.